ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம், வறுத்த ரவை வறுக்காத ரவை எதா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம், நல்ல தயிரா புளிக்காத ரொம்ப புளிக்காத தயிரா சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துடலாம். அதுல சின்னதா ஒரு தக்காளி அதுவும் சேர்த்துடலாம். பொட மிளகா ஒரு கால் கப் அளவுக்கு இருக்கு, அதையும் சேர்த்துடலாம். துருவின கேரட்டு ஒரு கப் அளவுக்கு, பொடியா நறுக்கின பச்சை மிளகா ஒன்று, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துடலாம். கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா பொடியை நறுக்கி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை சேர்த்துருவோம். தயிர் அளந்த கப்லையே ஒரு கப் அளவுக்கு, அது அரை கப் தான் தண்ணி, அதை ஊற்றி முதல்ல நல்லா கிளறி ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். சட்னி அரைக்க தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறலாம். துருவின தேங்காவோட கீழே இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் மீறி இருந்தது, அதை சேர்த்து எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் நல்ல தேங்காய் சேர்த்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கிறலாம். சின்னதாக இஞ்சி ஒரு துண்டு, ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. எங்களுக்கு ஒரு பச்சை மிளகா போதும். ஒரு 2 இணுக்கு அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கிறலாம். ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் கொடுக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். பூண்டு ஒரு 3 பல் சேர்த்துக்கிறலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சி பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துடலாம். கருவேப்பிலை அப்படியே சட்னியில் ஊற்றிடலாம். நல்லா கலரிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கொத்தமல்லி, புதினா, படத்துக்கடலை, தேங்காய் எல்லாம் நிறையா சேர்த்துருக்கோம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச மா ரவை எல்லாம் சேர்ந்தது பார்க்கலாம் எப்படி ஊறி இருக்குன்னு. இப்போ கட்டியாயிடுச்சு நம்ம ஊற்றுற தண்ணிக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். குழிப்பணியாறதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது. சட்டி வச்சாச்சு, நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. குழிப்பணியாரத்தில் நெய் ஊற்றியாச்சு, அது மேலே ஊற்றிக்கலாம். அது நிறையா இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க, அது சின்ன இது அந்த குழி, அதனால நான் அது நிறையா தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்துலேயும் இப்போ ஊற்றிடலாம். நல்லா மூடி வச்சு வேக விடலாம் கொஞ்ச நேரம், ஒரு 3 நிமிஷம். இப்போ திருப்பிக்கிறலாம். சூப்பராக திருப்ப வருது. அவ்வளோதான், இப்படிதான் ஒன்று ஒன்றா திருப்பிக்கணும். இன்னும் உள் சைடு வேகணும்ல, அதனால திருப்பி வேக விடணும். எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம். ஓகே, சூப்பராக இருக்கு. குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவையில் வந்து பணியாரம் செஞ்சுட்டேன் நான். எப்படி செம்ம சாஃப்டாக இருக்கு இப்படி சீக்கும் போது, அருமையாக இருக்கு இல்லையா. அப்படியே சட்னியில் தொட்டு சாப்பிடலாம். ஓகே, சட்னி பிடிக்கலன்னா
சாஸ் வச்சு டொமேட்டோ சாஸ் வச்சு சால்வி எல்லாம் சாப்பிட வச்சிடலாம். நைஸ் ஃப்ரையா மாதிரி சூப்பரா இருக்கும். அவனுக்கு வெஜிடபிளே பிடிக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டான். அதுக்காகவே இந்த மாதிரி மாடல் மாடலா இதெல்லாம் ஒண்ணு செஞ்சு கொடுப்போம்னு செய்யறேன் நான். இன்னொரு மாடல் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன், அது காட்டுல சோபிக்கிட்ட. அது என்னன்னு பாரு, தட்டு இட்லி செஞ்ச ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து சின்ன பிளேட்ல தட்டு இட்லி செஞ்ச, அதை நல்லா கட் பண்ணி அழகா ஸ்டைலா கொடுத்துடலாம். இப்படி கட் பண்ணிட்டு ஆமா அழகா இருக்குது, நல்லாவும் இருக்குது, சாஃப்டாவும் இருக்குது. அது சாஃப்டா இருக்குதுல, எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டு சூப்பரா இருக்கு. அதுக்கான சட்னி இங்க அரைச்சிருக்கிறேன், இந்த சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு, இந்த சட்னி நல்லா செஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமா வித்தியாசமா அதுல கலந்த பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பாக்கலாமா? ஓகே, பை பை.